வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்லகுமாரின் மண்டலம் 7, திண்டுக்கல், திருச்சி, கரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கான வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 அக்டோபர் 6, புதன்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. இந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமலை மற்றும் நத்தம் மதுரை மாவட்ட எல்லையோரத்திற்கும் கொடைக்கானல் மலைப்பகுதியிலும் நல்ல மழையே பொழிந்தது நேற்று. அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே சற்று கூடுதல் இடங்களிலையும் மழை பொழிவு இருந்தது. ஒதுக்கி ஒதுக்கி திருச்சி மற்றும் கரூர் மாவட்டத்தில் தூறல் காணப்பட்டு கொண்டே இருந்தது நேற்று முற்பகலில். புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு தூறல் காணப்பட்டிருந்தாலும் அவ்வப்பொழுது இடையிடையே நல்ல மழையும் கொடுத்தது. பரவலான மழை இல்லாவிட்டாலும் ஒதுக்கி ஒதுக்கி மழை பொழிவு வந்து ஒரு சீராக ஆங்காங்கே ஆங்காங்கே தூறல் மழையாக கொடுத்து கொண்டிருந்தது நேற்றைக்கு. இன்றைய பொறுத்த வரைக்கும் இந்த மண்டலத்தில் இப்பொழுது காலை வானம் வேகம் சூழ்ந்து காணப்பட்டு கொண்டிருந்தாலும் மழை இல்லாத வானிலை இருந்தாலும் மதியம் மாலை இரவில் மழை உண்டு. நிகழ்வானது தற்பொழுது வடதமிழகம் வழியாக தெற்கு கர்நாடகா வழியாக அரபிக்கடல் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அரபிக்கடலிலிருந்து தீவிரமடைந்து வடக்கு நோக்கி விலகி இருக்கிறது. இதன் காரணமாக கிழக்கு காற்று வரும். இன்றைக்கு வெப்பம் உயர்ந்ததும் மதிய மாலை இரவில் மழை உண்டு கண்டிப்பாக. புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல், திருச்சி, கரூர் கூட வாய்ப்பு. எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு மழை பொழிவு. நாளை பகலில் காலையில் மழை இருக்காது. நாளை மாலை இரவு மழை தான் இந்த மண்டலத்துக்கு எல்லாமே. நாளை பரப்பில் குறைந்திருந்தாலும் 8ஆம் தேதி பரப்பில் மாலை இரவு மழை கூடியிருக்கும், காலையில் இருக்காது. கண்டிப்பாக மாலையே தொடங்கும் மாலை இரவு மழை. மதியமே சில இடங்களில் தொடங்க வாய்ப்பு இருக்குது. 9ஆம் தேதி 9ஆம் தேதி கூடுதல் பரப்பில் மழை இருக்கும், காலை இருக்காது. 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதி இந்த மண்டலத்தில் எங்கும் மழை இருக்கும். ஒதுக்கி ஒதுக்கி இந்த மண்டலத்தில் 10, 11, 12 மழை சற்று வலுத்திருக்கும். கொடைக்கானல் மற்றும் நத்தம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தினசரி மழை வாய்ப்பு இருக்குது மாலை இரவு நேரங்களில். பிற பகுதியில் ஒதுக்கி ஒதுக்கி மழை இருக்கும், நல்ல மழை இருக்குது. 13, 14 தென்சீன கடல் நிகழ்வு வங்கக்கடல் வந்து தீவிரமடைந்து ஆந்திரக்கரையை நோக்கி நகரம் என்பதனால் 13, 14 கொடைக்கானல் மலைப்பகுதியில் நல்ல மழை இருக்குது. 10, 11, 12 கொடைக்கானல் மலைப்பகுதியில் நல்ல மழை இருக்குது. பிற பகுதியில் தான் அளவு குறைவாக இருக்கும். 13, 14 அதாவது மாலை இரவு மழை, சில நேரங்களில் மதியமும் மழை இருக்கும். 13, 14 சில நேரம் பரவலான ஒரு தூறல் மழை கூட வாய்ப்பு இருக்குது. 15, 16 விலகி போய்விடும் ஆந்திர பிரதேசத்தை நோக்கி. மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் மழை இருக்கும், கொடைக்கானல் மலைப்பகுதியில் மழை இருக்கும். அடுத்தது 17, 18 பகலில் மழை வாய்ப்பு இருக்குது, உறுதி அல்ல. ஆனால் மாலை இரவு மழை தொடரும், இருக்கும். காலையில் மழை இருக்காது. 19, 20 நிகழ்வு வந்து ஆந்திர பிரதேச கடை கிடக்கும். கொடைக்கானல் மலைப்பகுதியில் நல்ல மழை இருக்கும். பிற பகுதியில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும். 21ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் 21 வரைக்கும் வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை. அக்டோபர் 22, 23, 24 கிழக்கு காற்று வடகிழக்கு காற்றாக மாறி, அதாவது தென்மேற்கு பருவ காற்று தெற்கு காற்றாக, தென்கிழக்கு காற்றாக கிழக்கு காற்றாக மாறி வடகிழக்கு காற்றாக அக்டோபர் 24, 25 தேதியில் மாறி வடகிழக்கு பருவமழைக்கு தொடக்கம். ஆக நல்ல மழை இருக்கிறது நம்பிக்கையுடன் இருப்போம். இடைவெளியும் இருக்கிறது, இடைவெளியிலிருந்து அறுவடை செய்வோம். பிற வேளாண் பணிகளுக்கு வானிலை கூட இணைந்திருப்போம். மழைநீரை சேகரிப்போம். நன்றி.